நான் ரமலான் புனிதமான நோன்பு மாதத்திலே ரமலான் மாதத்திலே எல்லை இல்லாத நட்கூலிகளை நான் வாரி வழங்குகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ். அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா அவரவர்கள் செய்கின்ற நன்மைக்கேற்ப முறைக்கேற்ப அல்லாஹ் நட்கூலிகள் வழங்குகின்றான். நோன்பு மாதத்திலே நாம் பார்க்கிறோம், நோன்பு பிடிக்கக்கூடிய மனிதன் அவனுடைய நோன்பு ஒவ்வொரு தரஜாக்களுக்கு ஏற்ப நடைபெறுகிறது. ஒரு நபி பிடிக்கிற நோன்பு எப்படி இருக்கும்? பெரும் சக்தி வாய்ந்ததாக இருக்கும், உயிரோட்டம் உள்ளதாக இருக்கும். ஒரு சஹாபியுடைய நோன்பு, ஒரு தாபியா, தபா தாபியா, ஒளிமார்கள், நாதாக்கள், ஷேகமார்கள், பெரும் உலமாக்கள், உயர்ந்தவர்களுடைய நோன்பு எப்படி இருக்கும்? உண்மையிலே அவர்கள் நோக்கின்ற நோன்பு பார்த்தால் அது நோன்பாகத்தான் இருக்கும், கேட்டாலும் அது நோன்பாகத்தான் இருக்கும், பேசினாலும் அது நோன்பாகத்தான் இருக்கும். ஏன்? பார்வையிலே அல்லாஹ் விரும்பாத எந்த பார்வையும் இருக்காது. அல்லாஹ் விரும்பாத கேள்வியை கேட்க மாட்டார்கள், அல்லாஹ் விரும்பாத பேச்சை பேச மாட்டார்கள். அவர்களுடைய உடலிலே ஓடக்கூடிய ஒவ்வொரு இரத்தங்களிலும் எமக்கு தெரியும், மனிதனுடைய உடலிலே இருக்கக்கூடிய ஓடக்கூடிய இரத்தங்கள் ஓடுவது போன்று நாலா பக்கங்களிலும் ஒவ்வொரு நரம்பு நரம்பாக ஷைத்தான் பின்னுக்கு ஓடி தொடர்ந்து ஓடிக்கொண்டிருக்கிறான். இதனால்தான் மனிதன் செய்கின்ற ஒவ்வொரு அமலிலேயும் சுத்தம் தேழ்வைப்படுகிறது, அல்லாஹுவின் நெருக்கம் தேழ்வைப்படுகிறது. இதற்காக என்ன செய்ய வேண்டும்? இவன் பார்க்கின்ற பார்வை அல்லாஹுக்கு விரும்பாத பார்வையை இவன் பார்க்கக்கூடாது, விரும்பாத கேள்வியை கேட்கக்கூடாது, விரும்பாத பேச்சை பேசக்கூடாது. உண்மையிலே பாருங்கள், நோன்பாளிகளுடைய வாய்வாடை கூட அல்லாஹு தஆலாவிடத்திலே கஸ்தூரியுடைய வாசம், கஸ்தூரியின் வாடையாக இருக்கிறன் சொன்னார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கியாமத்தினாலே அல்லாஹுவின் முன்னிலையிலே அழகான முறையிலே நோன்பு நோற்ற அடியார்களுடைய வாடைகள் கஸ்தூரி வாடைகளாக விளங்கும். இந்த நோன்பு இவனுக்கு கியாமத்தினாலே ஷஃபாஅத் செய்ய வேண்டுமென்றால், பரிந்துரைக்க வேண்டுமென்றால், இவனுக்காக ஒரு சப்போர்ட்டன் உடுத்தியவரோட பேசணும். என்றால் நாங்கள் இந்த உலகத்தில் நீதிபதியோட பேசுறதுக்கு ஒரு அட்வொகேட்டை பிடிச்சு கொண்டு போகிறோம். ஆனால் அந்த மர்ம நாளில் இந்த மனிதனுக்கு ஷஃபாஅத் செய்யக்கூடியது ஒன்று குர்ஆன், இரண்டாவது நோன்பு. அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் எங்களுடைய கண்மணியான நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஆனால் இந்த மனிதனுடைய அமல் எந்த அளவுக்கு பவராக ஒளி உள்ளதாக இருக்குமோ அந்த அளவுக்கு வேலை செய்யும். இதனால்தான் அல்லாஹு தஆலா உனது சிந்தனையை கூட நீ அழகான முறையிலே சிந்திப்பாயாக, சிந்தனையை கூட அல்லாஹ் சிந்திக்கின்ற சிந்தனையில் கூட பாவம் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். يا ايها الذين امنوا اجتنبوا كثيرا من الظن ان بعض الظن اثم ولا تجسسوا ولا يغتب بعضكم بعضا الله تعالى சொல்லுகின்றான். மனிதா, விசுவாசிகளை பார்த்து சொல்லுகின்றான், கலிமா சொல்லாத மக்கள் அவர்கள் அடுத்த மக்களாக இருக்கலாம். அவர்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, விசுவாசிகளே, ஈமான் கொண்டவர்களே, என்னை நம்பியவர்களே, நான் அனுப்பிய நபியை விசுவாசம் கொண்டவர்களே, அவர்களின் வாழ்க்கையை பின்பற்ற வேண்டும் என்று விரும்புகின்றவர்களே, நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்கள், கவனமாக இருங்கள். ஏனென்றால் உங்களுடைய சிந்தனைகள் அதிகம் இருக்கிறது, அவைகளை நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள். அவைகளிலே சிலது உங்களுடைய சிந்தனையிலே இருந்து பாவமாக வெளியாகிறது. அப்படி என்றால் சிந்தனை பாவமாக வெளியாகிறது என்று சொன்னால், பார்க்கும்போது கேட்கும்போது எல்லாத்திலும் பாவங்கள் வெளியாகும். எப்பொழுது சிந்தனை பாவமாக மாறுகிறதோ அப்பொழுது இவர் பார்க்கிறார், இவருடைய சிந்தனை பார்க்கின்ற பார்வையிலே பாவமாக வெளியாகிறது, கேட்கின்ற கேள்வியிலே பாவமாக வெளியாகிறது. அதனால் இவர் பேசுவார், அந்த பேச்சு கூட பாவமாக வெளியாகும். அல்லாஹ் சொல்லுகின்றான்,
Ijitanibu kathira minadhan. Nampaknya sindana iri kerana, adik aman ada ini tawindu kul. Enral, adil le shudpa aman ada, kunja aman ada inna bagal lani ismun, pau aman ada akhir kerana. Adu macam mana? Orang itu wal kayi le mihun pena bondi, undu dan walat jessasu, otukka kadi. Iran di peri pesukun ripang. Ibar nek kerana, oh, inna pati tam pesran. Inna pati iban pesran. Ibar naik kereta, dua beri pesu kundri kanga, apa nanu phonea, eda awadi pesa lama. Ibar naik kereta, enna pati pesa lah nanti. Ilyai, awar kel beri edo pesu awar kel. Dua beri pesu kundri kumbo adu kuda, salam chulu adu kuda kuda adi. Awar kelai nanggal, percine kuri awar kelai khamata kuda adi. Awar kelurai anu madi illa amal, awar kelai neringga kuda adi. Islam soli tarikundra, peru mulukkam. Adanal, inda mani reni seye bandum. Alahana murai leh sendi ke bandung. Ya perih sendi padi. Nann pesikan rapet cici seri illai. Nann beri arahim aneha makhe. Kette undanggalai yunna kuradi. Neringgi aditta vidt karar pesikan aran ral. Oru shivarik pinnaal irikin raditta vidi. Anda vidti leh pesikan rapet cici yenadu vidti leh irindi nann kerka kuradi. என்ன பேசுகிறார் அவர் எதை சொல்கிறார் அவர் நான் கேட்க கூடாது எனக்கு எந்த அனுமதியும் இல்லை அவருடைய பேச்சை கேட்பதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வீட்டுக்காரர்களை மிகவும் நொந்து கொள்ளாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார்கள் அஜ்ஜாரு கப்லத்தார் உண்ட ஊட்டுக்கு முன்னால் இருக்கிற ஊட்டை முந்திப்பார் இமாம் சுயுத்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி நான் நினைக்கிறேன் ஒவ்வொருவருக்கும் சொந்தங்கள் பந்தங்கள் இருப்பது போன்று பக்கத்து வீட்டுக்காரர்கள் எத்தனை வீட்டை கவனிக்க வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 100-101 வீடு என்று சொல்றாங்க கணக்கு பார்த்துட்டு ஆனால் வலப்பக்கம் 40 இடப்பக்கம் 40 முன்பக்கம் 40 பின்பக்கம் 40 அப்படி என்றால் 8 மற்றும் 16 160 வீடு வருகிறது 160 வீடு எங்களுக்கு நெருக்கமான வீடு என்று சொல்கிறார்கள் அவர்கள் எவ்வளவு பேணிதலாக நாம் இருக்க வேண்டும் எம் பக்கத்து வீடு முன் வீடு பின் வீடு வலப்பக்கம் இடப்பக்கம் எத்துணை மக்கள் வாழ்வார்கள் அவர்களிடத்திலே எவ்வளவு ஒழுங்காக நாம் நடந்து கொள்ள வேண்டும் எப்படி நாம் நடக்க வேண்டும் ஆக முக்கியமான ஒன்று அப்படி என்றால் எங்களுடைய எல்லா செயல்பாடுகளிலும் எப்படி நாங்கள் இருக்க வேண்டும் இஸ்லாம் எங்களுக்கு சொல்லி தருகின்ற புத்தி ஒரு மனிதன் இடத்திலே ஆக பெரிய நல்ல குணம் என்ன தெரியுமா அவன் உண்மையான ஒரு முஸ்லிம் என்றால் அவன் யார் தெரியுமா மன் சலிமல் முஸ்லிமூன் மில்லிசானிஹி வைதி என்ன செய்வான் ஒரு மனிதனுடைய நாவினால் அவனுடைய நாவை கொண்டு அடுத்த மனிதனுக்கு தீங்கு செய்யாதவன் அவனுடைய கையை கொண்டு அடுத்த மனிதனுக்கு தீங்கு செய்யாதவன் அவன்தான் உண்மையான முஸ்லிம் அடிக்கின்ற கை ஒரு நாளும் அது சிறந்த கையாக இருக்க முடியாது அடுத்த மக்களை அடிக்கின்ற கை அடுத்த மக்களை வீணான முறையிலே ஏசி உள்ளங்களை துன்புறுத்துகின்ற நாவோ ஒரு நாளும் சிறந்ததாக இருக்க முடியாது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு மனிதனுக்கும் மிகவும் இரக்கத்தோடு சொல்லுகின்ற வார்த்தை அதுதான் உண்மையான முஸ்லிமாக நீ இருக்க வேண்டும் என்றால் உனது நாவையும் கையையும் நீ பேணிக்கொள்வாயாக உனது நாவும் கையும் எந்த அளவு பேணுதல் இல்லாமல் போகிறதோ அந்த அளவு மக்கள் இஸ்லாத்தை விட்டும் தூரமாகி விடுவார்கள் உனது பேச்சின் காரணமாக ஹிதாயத் கிடைக்க வேண்டிய மனிதனுக்கு நேர்வழி கிடைக்க வேண்டிய மனிதனுக்கு ஆஹா இஸ்லாத்தை நான் நுழைந்து கொண்டால் கலிமா சொல்லிவிட்டால் எவ்வளவு நல்லாக இருக்கும் வேண்டும் என்று எண்ணுகின்ற மனிதன் கூட தூரமாகி போய் விடுவான் ஏன் நான் செய்கின்ற செயலினால் அவன் கட்டு போனான் ஏன் அவன் தூரமாகி போனான் ஓஹோ நானும் இதற்குள் நுழைந்தால் நானும் கட்டி விடுவேன் என்று போய் விடுவான் இதனால் தான் ஒவ்வொரு விடயங்களிலும் நாம் பேணி நடக்கின்ற விடயம் அல்லாஹு தஆலா பாருங்கள் இந்த புனிதமான மாதத்திலே முதல் பத்திலே முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொன்னார்கள் ரஹமத்துடைய பத்து என்றார்கள் அல்லாஹ்வுடைய அருள் கொடை இறங்குகின்ற பத்து இரண்டாவது மஃபிரத்துடைய பத்து பிழை பொறுக்க தேடும் பத்து மன்னிப்பு குழு மன்னிப்பு கொடுக்கப்பட்டு அவரை ஒரு பரிசுத்தமான மனிதனாக ஆக்குகின்ற பத்து அல்லாஹ் சொல்லுகின்றான்
Adiyane innidathile nee ovvoru neramum ovvoru naalum kal wa idha sa'alaka ibadi anni fa inni qareeb ujibu da'wata da'i idha da'an periyargale saurgale Allah Ta'ala mudhalavathu vanathukku irangiran ovvoru naalum irangiran அடியார்களிலே என்னிடத்திலே கேட்பவர்கள் இருக்கிறார்களா அவர்கள் செய்த குற்றங்களை பாவங்களை கண்ணீர் வடித்து என்னிடத்திலே மன்றாடுகின்ற அவர்கள் இருக்கின்றார்களா என்று அல்லாஹ் அழைத்து கூப்பிடுகின்றான் வா அடியானே என்னிடத்திலே நீ கேள் நான் உன்னை மன்னிக்கிறேன் அது மாத்திரமில்லை அல்லாஹு தஆலா மின் ஹபுலில் வரீத் புரடி நரம்புக்கு சமீபமாக நெருக்கமாக இருக்கிறான் அல்லாஹு தஆலா மனிதன் எந்த மனிதனுக்கு கூட அப்படி இருக்க முடியாது புரடி நரம்பென்றால் உங்களுக்கு தெரியும் இந்த புரடியிலே பின்னுக்கு இருக்கக்கூடிய இந்த நரம்பு இருக்கிறதே அந்த நரம்பை விட நெருக்கமாக அல்லாஹ் ஒவ்வொரு அடியானிடமும் நெருங்குகிறான் அடியானே இவ்வளவு நெருக்கமாக நான் வந்திருக்கிறேன் என்னிடத்திலே நீ பிழை பொறுக்க தேடி உன் தேவைகளை சொல்லு நான் உன்னை தேவைகளை முடித்து தருகிறேன் உன்னை மன்னிக்கிறேன் உன்னை நான் உயர்தரமான சுவர்க்கத்துக்கு அனுப்புவதற்கு காத்திருக்கிறேன் நரக விடுதலை தரப்போகிறேன் உனக்கு என்ன கஷ்டம் இருக்கிறது உனக்கு என்ன பிரச்சனை இருக்கிறது உனக்கு நான் நிவாரணம் தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் பெரியார்களே சகோதரர்களே அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூட நீங்கள் சஹர் நேரத்திலே என்னிடம் இஸ்திகபார் செய்யுங்கள் என்று சொல்லுகின்றான் வஹும் பில் அஸ்ஹாரி என்னுடைய உண்மையான அடியார்கள் சஹர் நேரத்திலே என்னிடம் என்ன செய்வார்கள் இஸ்திகபார் செய்வார்கள் பிழை பொறுக்க தேடுவார்கள் பாவ மன்னிப்பு கேட்பார்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படி என்றால் இந்த மாதத்திலே எவ்வளவு சிறப்பான அல்லாஹுவை நெருங்குகின்ற அமல்களை அல்லாஹ் எங்களுக்கு தந்திருக்கின்றான் கண்மணியான நாயகம் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 விடுத்தம் அல்லது இன்னுமொரு ரிவாயத்திலே வருகிறது சொல்லிலே 100 விடுத்தம் இஸ்திகபார் செய்வார்கள் என்று சுப்ஹானல்லாஹ் அவர்கள் என்ன குற்றம் செய்தார்கள் எந்த குற்றமுமே செய்யவில்லை அவர்கள் எந்த பாவமுமே செய்யவில்லை அவர்கள் லியாஃபிர லகல்லாஹு மா தக்தம மின் ஜம்பிக வமா தஅக்கர் அல்லாஹ் சொல்லுகின்றான் அந்த நபியுடைய முன்பாவம் பின்பாவம் அனைத்தையும் நாம் மன்னித்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அப்படிப்பட்ட மனித புனிதர் பாவத்தை பார்க்காதவர் பாவத்தை கேட்காதவர் பாவமே செய்யாதவர் பாவத்தை பேசாதவர் பாவத்தை சிந்திக்காதவர் யார் அருள் கொடையான பரிசுத்தமான நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் அவர்களை விட உண்மையிலே பரிசுத்தமான ஒரு மனிதன் இந்த உலகத்திலே இருக்க முடியாது அப்படிப்பட்ட பரிசுத்தமான நபி அல்லாஹு தஆலாவிடம் பிழை பொறுக்க தேடுகின்றார்கள் என்ன செய்வார்கள் அதிகாலையிலே கண்ணீர் வடித்து அல்லாஹ்விடம் தொழுது கையேந்தி அஞ்சி கெஞ்சி அல்லாஹ்விடம் துஆ செய்வார்கள் ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா சொல்கிறார்கள் இரவு தொழுகை எந்த அளவுக்கு என்றால் நான் நினைத்தேன் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணமடைந்து விட்டார்களோ சுஜூதிலே இருந்து எழும்பாமல் இருக்கிறார்களே சில நேரத்திலே அழுவார்கள் அந்த அழுகையின் சத்தம் என் காதுக்கு கேட்கும் கண்ணீர் வடிப்பார்கள் அல்லாஹுவின் தூதரே நீங்கள் முன்பாவம் பின்பாவம் மன்னிக்கப்பட்ட நபி அல்லவா நீங்கள் எதற்காக இவ்வாறு அழுகிறீர்கள் ஆயிஷா அஃபலா அன்ன கூற அபுதன் ஷக்கூரா நான் அல்லாஹுக்கு நன்றியுள்ள ஒரு அடியானாக இருக்க வேண்டாமா என்று கேட்பார்கள் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள் அருமை மனைவி ஆயிஷா ரழியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள்